நான் ஆரடி படத்தோட டைரக்டர் சந்தோஷ்குமார். இந்த படத்தோட கதைக்களம் என்னென்னா, பெண் வெட்டியானை பற்றி ஒரு ஸ்டோரி. படம் நல்லா வந்திருக்கு, மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு, பாடல் 5 பாடலும் நல்லா ஹிட்டாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். நன்றி. இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். என்னோட நேம் தீபிகா. நான் நியூஸ் ரீடராக என்னோடய கெரியரை மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஆரடி மூவியோட ஆஃபர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பெண்ணை மையமாக வச்சு இப்படி ஒரு கதை வரல அப்படின்னே சொல்லலாம். ஆக சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆண்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண், இந்த சமூகத்தில் தாய் தந்தையை இழந்துட்டு இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் அவங்க எப்படி வாழறாங்க, எந்த மாதிரியான கஷ்டங்கள், ஊர் மக்கள் அவங்கள எப்படி ஏற்றுக்கிறாங்களா இல்லை வந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்களா போன்ற பல விஷயங்களை ரொம்ப அழகாக, இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே அந்த பெண்ணோட வாழ்க்கையில் இணைச்சு வசனங்களும் அவ்வளோ அழகாக அமைச்சு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கதைக்களமாக இந்த ஆரடி படம் வெளிவந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக இருக்குது படம். ஆக நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் ஜீவிதா ஃப்ரம் ஆரடி மூவிஸ் செகண்ட் ஹீரோயின். ஹீரோயினோட சிஸ்டராக நான் இதில் பண்ணியிருக்கேன். தென் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டான மூவினா ஆரடி தான். ஸோ சந்தோஷ் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. தென் ரொம்பவே அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு ஆண்கள் மட்டும் செய்கிற இந்த ஒர்க்கை பெண்கள் செஞ்சால் என்னென்ன நடக்கும், ஸோ அதில் வர சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றது தான் கதையோட கதைக்களம். ஸோ எல்லாரும் போய் மறக்காமல் பார்க்கணும். ஸோ தேட்டரில் போய் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம், நான் தான் சாரப்பம்பு சுப்புராஜ் பேசுகிறேன். இந்த ஆரடி இன்றைக்கி நம்ம ப்ரெஸ் மீட்டிங் நடக்குது. இது வந்து நம்ம சத்தியவேல் அண்ணன் வந்து கதை ஒரு புதுமையாக ஒரு கதை பண்ணியிருக்காரு. அவர் தான் கதை வசனம் பண்ணி சந்தோஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் எடிட்டரு, அவர் தான் இயக்கம் தம்பி சந்தோஷ் அவர்கள். இந்த கதை வந்து ஒரு புதுமையான கதை. இது எந்த டைரக்டருமே பண்ணாதது, எந்த ஆசிரியருமே கதை எழுதாதது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் வெட்டியானாக இருக்கிறது ஆண்கள் தான். இந்த கதையில் பெண்கள் ரெண்டு பெண்களும் வெட்டியானாங்க. இதுதான் கதை. ஒரு கதைக்களம் பயங்கரமாக. இதில் வந்து நான் நடிச்சிருக்கிறேன், அண்ணன் ஜெயமணி நடிச்சிருக்காரு, சாப்பிடு பாலு நடிச்சிருக்காரு, நம்ம பெஞ்சமின் நடிச்சிருக்காரு, நம்ம விஜய் ஹீரோ நடிச்சிருக்காப்புல. அந்த பொண்ணு ஹீரோனியெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. சிறந்த ஒரு படமாக, ஒரு பெரிய அவார்டு போன படமாக இருக்கும். எல்லா அவார்டும் கிடைக்கும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். இன்னும் அவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் ஜெயமணி. நம்ம இப்போ வந்து ஆரடி படத்தில் வந்து ப்ரெஸ் மீட்டில் நின்றுக்கிட்டுருக்கோம். இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொன்னால், இது ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். ஆரடின்றது நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஆரடின்னு கேட்டாலும் என்னதான், சுடுகாடு. சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே உடுக்கிற அந்த வெட்டியான், வெட்டியான்னு கூட சொல்ல முடியாது, வெட்டியான அந்த ஹீரோயின் வந்து ஒரு வெட்டியானா, ஒரு வெட்டியானுடைய பொண்ணாக வந்து இந்த பொண்ணுக்குரிய அப்பாவை எப்படி திருத்துறா, இவருக்குரிய காதல், இவருக்குரிய சோகம், இப்படி இப்படி சீரியஸாக போனால் கூட இதில் ஒரு பெரிய காமெடி பட்டாலுமே இருக்கான். நான் சகோதர சுப்புராஜ், நான் வந்து இதில் படத்தில் வந்து வழக்கம் போல் நான் வந்து சாமியார் வேஷம் பண்ணுறேன். நானும் சுப்புராஜ் வந்து இது கலக்கியிருக்கோம். சுப்புராஜ், அதே மாதிரி தம்பி பெஞ்சமின், தம்பி அதாவது சாப்ளின் பால், இப்படி ஒரு நடிகர் பட்டாளமே இருக்கும். நீங்கள் படத்தை பார்த்து ரசிங்க, இது வித்தியாசமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஹாய், இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ். நான் விஜயராஜ் பேசுகிறேன். இந்த ஆர்டி படத்தோட லீடாக பண்ணியிருக்கேன். அதில் படம் கதைக்களம் பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாடு சம்மந்தப்பட்ட ஒரு கதைக்களம். அது இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து ஜென்ஸை தான் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு லேடிஸ் இந்த தொழிலில் இருந்தாங்கன்னா அவங்கள என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படிலாம் இருக்கிறது தான் இந்த படத்தோட பேக்ட்ராப். அது கதை வந்துட்டு இந்த படத்தில் வந்து நான் ஜேர்னலிஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்க, இது புதுசாக இருக்குது, நாங்கள் கேள்விப்பட்டுட்டு நான் வந்துட்டு அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்காக போகிறேன். அதுலேருந்து நான் ட்ராவல் ஆகும், அவங்களோட கஷ்டம் எல்லாமே பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னோடய லவ் அப்படின்ற போகிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். இது படம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்தோஷ்குமார்னு சொல்லிட்டு, மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் அபிஜோஜோன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா சக்திவேல் அண்ட் சண்முகம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு சேலம் ஏற்காடு அதை சுற்றி வட்டாரம் ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. சீக்கிரமே அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், ஆரடி படத்தோட ப்ரொடியூசர் நான் நவீன் பேசுகிறேன். பேசிக்கலி இந்த படம் வந்து உமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட். படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸ் வந்து மிஸ்டர் சக்திவேல் பண்ணியிருக்காரு. படத்தோட எடிட்டிங் அண்ட் டைரக்ஷன் வந்து மிஸ்டர் சந்தோஷ்குமார் பண்ணியிருக்காரு. படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி வந்து மிஸ்டர் விஜயன் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் அது. கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. சப்ஸ்கிரைப் ஃபார் இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அள்ளிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.